வெக்டர்களின் கழித்தல். ஸோ வெக்டர்களின் கழித்தல் அப்படிங்கும்போது, வெக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது எண் மதிப்பு மற்றும் திசையை பற்றியிருக்கும். ஸோ வந்து அவற்றில் வந்து நம்ம வந்து கழிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண இயற்கணித முடித முறையில் கழிக்க முடியாது. ஸோ வடிவியல் முறை அல்லது வந்து பகுப்பு முறையில் தான் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா வெக்டர்களின் கழித்தல் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ வெக்டர் பி வெக்டர் அப்படிங்கிற ரெண்டு வெக்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டா கோணத்தில் இருக்குது, ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர். ஸோ இது ரெண்டனுடையது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவற்றினுடைய தொகுப்பயன் வெக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இது பி வெக்டர்னா இதுவும் பி வெக்டர். ஸோ இது வெக்டர்னுடைய முக்கோண கூட்டல் விதிப்படி நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி வெக்டர்னுடைய கழித்தல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏ வெக்டர் இங்கே வந்து மைனஸ் பி வெக்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மைனஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது இப்போ இது வந்து ஏ வெக்டர். ஸோ இந்த ஏ வெக்டரும் மைனஸ் பி வெக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு டிகிரி கோணத்தில் இருக்குது அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் தீட்டா கோணத்தில் சாய்ந்த நிலையில் இருக்குது. ஸோ அவற்றினுடைய தொகுப்பயன் பார்க்கும்பொழுது ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது தான், இதுதான் வந்து தொகுப்பயன் வெக்டர், அதாவது வெக்டர்களினுடைய கழித்தல். ஸோ வந்து ஏ கமா பியின் வேறுபாடு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் என்பதை ஏ வெக்டர் ப்ளஸ் மைனஸ் பி வெக்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதாவது ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் அப்படிங்கிற ஃபார்ம ஏ வெக்டர் ப்ளஸ் மைனஸ் பி வெக்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ வந்து இதில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொகுப்பயன் வெக்டர் வந்து என்ன அப்படின்னா ஆர் வெக்டர். ஸோ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். ஸோ தொகுப்பயன் வெக்டர் வந்து ஆர் வெக்டருக்கு பதிலாக எதாவது இருக்கும் மாண்டஸ் ஆஃப் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். இது வந்து எண் மதிப்பு வந்து பார்க்குறோம். ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் டீட்டான்னு வரும். இங்கே டீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும் அப்படின்னா 180 மைனஸ் டீட்டா. இதில் வந்து நமக்கு இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அப்படிங்கிறது இந்த ஏ வெக்டர், இது வந்து கோணம் எவ்வளோ டிகிரி சாய்ந்த நிலையில் வந்து இந்த வெக்டர்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது தொகுப்பயன் வெக்டரானது ஏ வெக்டரோட ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து ஆல்ஃபா 1. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏ வெக்டரானது தொகுப்பயன் வெக்டர் ஆர் வெக்டர், அதாவது வெக்டர் கழித்தலில் பார்க்கும்பொழுது அவற்றினுடைய தொகுப்பயன் வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். ஸோ அது வந்து எவ்வளோ டிகிரி கோணத்தில் சாய்ஞ்சிருக்கு அப்படின்னா ஆல்ஃபா 2. ஸோ இது வந்து அவருடைய டைரக்ஷன் வந்து நமக்கு காமிக்கிது, தொகுப்பயன் வெக்டரினுடைய திசை. நம்ம அதுதான் வந்து கண்டுபிடிக்கணும், தொகுப்பயன் வெக்டரினுடைய எண் மதிப்பு மற்றும் திசை. ஸோ எண் மதிப்புக்கான ஃபார்முலா வந்து ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் 180 மைனஸ் தீட்டா. காஸ் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த மைனஸ் காஸ் தீட்டாவை அடுத்த ஸ்டெப்பில் இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா வந்து ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து அவற்றினுடைய டேரக்ஷன் வந்து பார்க்கணும். ஸோ டேன் ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு பி சைன் 180 மைனஸ் தீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் 180 மைனஸ் தீட்டா. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், அதே ஃபார்மேட்டு தான். இப்போ சைன் 180 மைனஸ் டீட்டா அப்படின்னா சைன் டீட்டா. ஸோ இதில் அப்ளை பண்ணி வரணும் இது சைன் 180 மைனஸ் டீட்டா சைன் டீட்டா. காஸ் 180 மைனஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா. ஸோ இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா டேன் ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு பி சைன் டீட்டா பை ஏ மைனஸ் பி காஸ் டீட்டா. வெக்டர்களின் கூட்டல் விதியிலையும் வெக்டர்கள் கழித்தல் இந்த ரெண்டுலேருந்து பார்க்கும்பொழுது சிம்பிள்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து மாறும், மற்றபடி ஃபார்முலா எல்லாமே ஒரே இதாக தான் நமக்கு கிடைக்கும்.